முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் பிறந்த தினமான டிசம்பர் 25 தேதி அன்று மத்திய அரசு ஒரு திட்டத்தினை அறிவித்தது. அட்டல் பூஜல் யோஜனா என்ற அந்த திட்டமானது நிலத்தடி நீர்மட்டத்தை செறிவூட்டும் உயர்த்தும் திட்டமாக அது கருதப்படுகிறது. மத்திய அமைச்சரவை கிட்டத்தட்ட 6,000 கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கியுள்ளது. இந்த திட்டத்தில் தமிழகத்தையும் சேர்க்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மத்திய அரசிற்கு கடிதம் எழுதியுள்ளார்கள். அதைத்தான் தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவாவிடம் கேட்கலாம். சிவா வணக்கம், இது பற்றிய கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நாம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், முன்னாள் பாரத பிரதமராக இருக்கக்கூடிய அடல் பிஹாரி வாஜ்பாயினுடைய 95வது பிறநாளை ஒட்டி நிலத்தடி நீர் மட்டத்தை சேமிப்பதற்காக ஒரு அடல் பூஜல் யோஜனா என்ற ஒரு சிறப்பு திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது. இந்த சிறப்பு திட்டத்தில் 7 மாநிலங்கள், அதாவது கர்நாடகா, ஹரியானா, மத்திய பிரதேசம், குஜராத், ராஜஸ்தான், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் போன்ற 7 மாநிலங்கள் இந்த அடல் பூஜல் யோஜனா என்ற திட்டத்தில், அதாவது நிலத்தடி நீர் மட்டத்தை சேமிப்பதற்காக இந்த ஒரு திட்டமானது கடந்த சில நாட்களுக்கு முன்பு மத்திய அரசால் தொடங்கப்பட்டு இதற்கான ஒப்புதலையும் மத்திய அமைச்சரவை வழங்கியிருந்தது. இந்த 7 மாநிலங்களில் தமிழகம் இடம்பெறவில்லை என்பதையும், அதே போன்று இது போன்ற ஒரு சிறப்பான திட்டத்தை தொடங்கிய மத்திய அரசுக்கு தன்னுடைய பாராட்டுக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கடிதத்தின் மூலம் தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் குறிப்பாக தமிழகம் வந்து தண்ணீர் பயன்பாட்டில் மிகவும் ஒரு பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்கும் சூழல் ஒவ்வொரு ஆண்டும் நிலவுவதாகவும், தற்போதைய நிலவரப்படி கடந்த ஆண்டு பெய்த வடகிழக்கு பருவமழையின் போது நிலத்தடி நீர்மட்டம் சற்று உயர்ந்து வருவதால் இந்த நீரினையே தமிழக அரசு நம்பி இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துவதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது, அதிலும் குறிப்பாக குடிமராமத்து திட்டத்தின் மூலம் பல்வேறு ஏரி குளங்களை தூர்வாரி அதில் நீரினை சேமித்து கடலில் வீணாக கலக்கக்கூடிய நீரினை இந்த ஏரி குளங்களில் சேமிக்கக்கூடிய வகையில் குடிமராமத்து திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலமாகவும், அதே போன்று அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலமாகவும், பல்வேறு சிறப்பு திட்டங்களை தமிழகத்தில் செயல்படுத்தி மக்கள் பயன்பெறக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழக அரசு விளங்குவதாகவும் இதன் மூலம் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். எனவே தமிழக மக்களின் நலன் கருதி இந்த 7 மாநிலங்களுடன் சேர்த்து தமிழகத்தையும் இணைக்க வேண்டும் என்றும், அதற்கான ஒரு உத்தரவினை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக தற்போது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். இதன் மூலம் தமிழக அரசு இந்த அடல் பூஜல் யோஜனா திட்டத்தில் இணைக்கப்பட்டால் தமிழகத்தில் தற்போது தமிழக அரசு இந்த நிலத்தடி நீரினை சிறப்பாக கையாண்டு வருவது போல மத்திய அரசின் உதவியோடு நிலத்தடி நீர் முறையாக கையாளப்பட்டு அனைத்து குடிமக்களுக்கும் எந்தவித பற்றாக்குறையும் இன்றி கோடை காலங்களில் கூட அவர்களுக்கான நிலத்தடி நீர் உயர்ந்து அவர்களுக்கான குடிநீர் கிடைக்கக்கூடியதை தமிழக அரசு உறுதி செய்யும் என்பதையும், இதனால் மத்திய அரசு தமிழகத்தை இந்த திட்டத்தில் இணைக்க வேண்டும் என்பதை ஒரு அழுத்தம் திருத்தமாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதிய கடிதத்தின் மூலம் வலியுறுத்தி இருக்கின்றார். ராம். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.